உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலமுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கோவிலூர் ஆண்டவர் திருவடிகள் போற்றி, நாச்சிப்பு சுவாமிகள் திருவடிகள் போற்றி. இந்த விழாவிலே கலந்து கொண்டுகின்ற அனைத்து சன்னிதானங்களையும் பெரியோர்களையும் வணங்கி இந்த மடத்துக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, ஒன்றரை ஆண்டிற்கு முன்னால்தான் நான் கோவிலூர் பட்டத்திற்கு வந்தேன். முதன் முதலாக நமது பேரூர் ஆதீனத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறும் போதுதான் நமது சிறவை ஆதீனம் சுவாமிகளையும் சந்தித்தேன். அப்போதிலிருந்து அவர்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல நெருங்கிய உறவு ஏற்பட்டது. இப்போதும் கோவிலூரிலிருந்து வேறு எந்த மடத்தில் கலந்து கொள்வதானாலும் கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். வேறு எந்த மடத்திற்கும் நான் இதுவரை செல்லவில்லை. நம்ம இப்போது உள்ள புதுமையான முறையிலே வெளியீடுகள் செய்வது, இணைய நூலகம் செய்வது போன்ற விஷயங்கள் நமது கோவிலூர் மடத்திலே சுமார் 6-7 ஆண்டுகளாக நடந்து வருகின்றன. நான் வந்ததற்கு பின்னாலே அதை சற்று விரைவுபடுத்தினோம். அப்போது சுவாமிகளிடம் பேசி கொண்டிருக்கும்போது நம்மிடம் நிறைய கையெழுத்து பிரதிகளும் இருக்கின்றன, பழைய வீடியோக்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் இப்போது பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமா என்று கேட்டார்கள். நான் முடியும் என்று சொல்லி ஒரு 12 or 13 வீடியோ 17 அதை சரி பண்ணோம். சரி பண்ணதினால எனக்கு கிடைத்த பலன் என்னவென்றால், அவர்கள் சொன்ன அந்த முப்பெரும் விழாவை முழுமையாக காணும் வாய்ப்பு. நான் அப்போதெல்லாம் மடத்தோடு தொடர்பில்லாதவன், அந்த நிகழ்ச்சிகளை நான் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. சுவாமிகள் அந்த வீடியோவை என்னிடம் மாற்ற கொடுக்கவில்லை என்றால் நான் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. அந்த ஒரு வாய்ப்பினை இறைவன் எனக்கு அளித்ததற்கு நன்றி. அதுபோல் அந்த கையெழுத்து பிரதி, அது ராமானந்த சுவாமிகள் பக்த விஜயம் வாழ்க்கை வரலாறு என்று கந்தசாமி சுவாமிகள் எழுதியது, அதை நம்ம இணைய நூலகத்தில் ஏற்றவில்லை. அதை ஸ்கேன் பண்ணி இப்போது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அதை வேண்டுமானால் வெளியிடலாம். அதை படிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அதெல்லாம் ஒரு அற்புதங்கள். இந்த எல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று எனக்கு தெரியாது. நாம் சாது சாமிகள் சொன்னது போல் 30 கால தொடர்பு இருந்தாலும் 1.5 கால தொடர்புள்ள எனக்கு தான் அதை படிக்கும் வாய்ப்பு முதல் முதலில் கிடைத்தது. அதே போல் நம்ம தண்டபாணி சுவாமிகள் புலவர் புராணத்தை வெளியிட்டதுக்கு பின்னாலே நமது சுவாமிகள் கோவிலூர் மடத்துக்கு வந்தபோது என்னிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்தார்கள். அதை படிக்கும்போது எனக்கு பெரிய புராணத்திலே ஒரு பெரிய ஆர்வம். அதில் ஞானசம்பந்தரை பற்றி, திருநாவுக்கரசரை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அந்த முன்னுரையை படித்த போது எனக்கு ஒன்று புரிந்தது. அந்த காலத்திலே 6 புலவர்கள், பெரும்புலவர்கள் இருந்ததை நமது பழனி சாது சுவாமிகள் சொன்னது போல ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய தகுதி இருந்தது. வண்ணச்சரபம் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தில் வந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து, ஆனால் மிகப்பெரிய புரட்சிகரமான சிந்தனைகள் உள்ள ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். அது முன்னுரையிலும் பார்த்தேன். ஞானசம்பந்தர் வரலாறு படிக்கும்போது ஒரு முறை சோசோமி அவர்கள் பெரிய புராண சொற்பொழிவு கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது
ஞான சம்பந்தர் கடைசியாக முக்தியடைவதற்கு அந்த ஜோதியில் கலக்கிறார் என்று சொல்லும்போது ஒரு சிறு குறிப்பு ஒன்றை சொன்னார்கள். அங்கு வந்திருந்த அனைவரும், சமையல் செய்தவர், சாப்பிட்டவர், அந்த விருந்துக்கு வந்தவர், அத்தனை பேரும் அந்த ஜோதியில் ஐக்கியமான காலத்தில் ஒரு பெண் ஒதுங்கி நின்று நானும் அதில் கலக்கலாமா என்று கேட்டதாகவும், உனக்கு ஏன் தயக்கம் என்று ஞானசம்பந்தர் கேட்கிறார். நான் வீட்டிற்கு விளக்கு என்று, ஆகவே நான் அதில் கலக்கலாமா என்று அந்த பெண் கேட்பதாகவும், ஜோதியில் கலப்பதற்கு வீட்டு விளக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் சொல்லி, அதன் மூலமாக அந்த பெண்ணும் அந்த ஜோதியில் ஐக்கியமானதாக சோசோமி அவர்கள் சொன்னார்கள். நான் பெரிய புராணத்தில் சிகேஎஸ் உரையை படித்தபோது அப்படி ஒரு நிகழ்வு அதில் இல்லை. ஆகவே அவர்களிடம் கேட்டேன், இதை எங்கேருந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு. நீங்கள் வந்து புலவர் புராணம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அதை எடுத்து படிங்கன்னாங்க. அப்போ எனக்கு புலவர் புராணம் தெரியாது. அது தெரியாத காலத்திலே அவர்கள் சொல்லி, அதற்கு பின்னாலே புலவர் புராணம் எனக்கு கொடுத்த உடன் நான் முதலில் படித்தது திருஞான சம்பந்தர் வரலாறு தான். அதில் இந்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த காலத்திலேயே பெண்களுக்கு எந்த அளவுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும், எது மூட நம்பிக்கை, எது முதன்மையான விஷயம் என்பதெல்லாம் வண்ணச்சரபம் அவர்கள் நன்றாக எழுதியிருக்கிறார்கள். அந்த எனக்கு கவிதையிலே பெரிய ஆழமான புலமை கிடையாது. ஆகவே உரை இல்லை என்றால் மூல புத்தகத்தை நான் படிப்பதில்லை. இந்த உரை மிக தெளிவாக, ரொம்ப எளிமையான உரையாக இருக்கிறது. அதற்காக அதை உரையாசிரியருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இது மாதிரியான உரையாசிரியர்கள் இல்லை என்றால் இது போன்ற நூல்கள் இனிமேலும் காலத்திற்கு போய் சேராது. எங்களுடைய இணைய நூலகத்திலே சுமார் 3800 அரிய நூல்கள் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எந்த புஸ்தகத்தை நான் இன்னைக்கு பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு எனக்கு வரும். நான் உரை இருக்கின்ற நூல்களைத்தான் முதலில் முதன்மைப்படுத்துவேன். உரை இல்லாத நூல்களாக இருந்தால் 1870 1920 அந்த நூல்கள் இனிமேல் கிடைக்காது, அதை பாதுகாப்பது மிகவும் கடினம் என்ற நூல்களை தவிர உரை இல்லாத நூல்களை நான் முதலில் பதிவேற்றம் செய்வதில்லை. ஆனால் உரை இருக்கிறதோ இல்லையோ இந்த நூல்களெல்லாம் இனிமேல் கிடைக்காது என்ற காலம் வந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் மிகப்பெரிய அரிய சாதனை ஓலைச்சுவடியிலிருந்து புத்தகமாக கொண்டு வந்தது. எங்களிடமும் ஓலைச்சுவடி இருக்கிறது. ஆனால் ஓலைச்சுவடியை படிப்பதற்கென்று இருப்பவர்கள் எனக்கு தெரிந்து ஒரு 20-30 பேர் இருந்தால் பெரிது. இப்போ சென்னையில் சில பேர் இருக்காங்க, தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் இதை முழு நேரமாக இதை பண்ணினால் கூட, அவங்க தினமலர் வெளியீட்டாளர் சொன்னது போல, இன்னும் 36,000 பாடல்களை ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்க வேண்டுமென்றால் அது இப்போதைக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப அரிது. ஆனால் நான் அறிந்தவரை ஏற்கனவே இந்த வண்ணச்சரபம் நூல்கள் ஏற்கனவே வந்திருப்பதாகவும் அறிகிறேன். அதனால் அச்சில் இருப்பதை மீண்டும் அச்சிடுவது பரவாயில்லை. அதற்கு உரை எழுதுவது ஒரு பெரிய வேலை. ஏன்னா நம்ம கோவிலூர் மடத்தில் அந்த சங்க இலக்கியங்கள் நூல்களை ஒரு குழுவாக அந்த காலத்திலே தமிழனல் தலைமையிலே போட்டு எல்லா நூல்களையும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்போதிருந்த குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களிடம் சென்று அதை வெளியிட்டோம். அந்த காலத்திலே ஒரு ஆசிரியருக்கு ஒரு நூல் என்று கொடுத்து அதுவே 2 வருஷமானது. ஏற்கனவே உரை உள்ள நூல்களுக்கு நாம் இப்போ நற்றினை குறுந்தொகை என்றால், நற்றினை குறுந்தொகைக்கு ஒரு 30 உரை அந்த காலத்திலேயே இருந்தது. அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே கூட அதற்கு 2 ஆண்டுகள் ஆனது ஒவ்வொரு நூலுக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 36,000 பாடு 40,000 பாடல்கள் அவர் எழுதிட்டு போயிட்டார், நம்ம படிக்க வேண்டியது இருக்குன்னா அதை கொண்டு வர்றது மிகப்பெரிய வேலை. என்னுடைய ஒரு தாழ்மையான விண்ணப்பம், இந்த நூல் வெளியீட்டோடு இதை நீங்கள் எலக்ட்ரானிக் லைப்ரரிக்கும் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய புஸ்தகம், இப்போ இன்றைக்கி நான் அந்த புலவர் புராணத்தை
நான் ஊருக்கு போக வேண்டுமென்றால் எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு எளிமையான வழி, அது வந்து காப்பிரைட் இருக்கிறதுனால நாங்கள் நூலகத்தில் போடுறதில்ல, ஸ்கேன் பண்ணி எனக்கு கொடுத்துட்றாங்க. நான் என்னுடைய கம்ப்யூட்டர்லேயோ கிண்டில்லையோ வச்சுக்கிறேன், நான் போகிற இடத்துல படிச்சுக்கிறதுக்கு. இது எல்லாருக்கும் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இப்போது நாங்கள் வச்சிருக்கிற அந்த லைப்ரரியிலேயே நீங்கள் விலைக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், இரவல் கொடுத்து வாங்கலாம், 15 நாட்கள் நீங்கள் கொடுத்து வாங்கலாம், அதற்கு ஒரு வாடகை வாங்கலாம் என்று பல முறையாக அதில் பொருளாதாரமாகவும் நீங்கள் வந்து நட்டப்படாமல் அந்த புத்தகத்தை வெளியிட முடியும். அப்படி வெளியிட்டால் இதே புலவர் புராணம் நீங்கள் புக்காக எத்தனை விற்றுருக்கீங்க எனக்கு தெரியாது, எலக்ட்ரானிக்காக கொடுங்க, 10,000 புத்தகம் விற்கும், நிச்சயமாக விற்கும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போது எங்கள் திருநெல்லைன்னு ஒரு மேகசின், எங்கள் மடத்திலிருந்து ஒரு சஞ்சிகை, மாத சஞ்சிகை பண்ணுறோம், ஏற்கனவே பேப்பரில் வெளியிட்டது 100 காப்பி தான் போனது. இப்போ நாங்கள் வந்து அது எலக்ட்ரானிக்காக ஃப்ளிப் புக்காக பண்ணியிருக்கோம். 1200லேருந்து 1400 புத்தகங்கள், 1400 பேர் படிக்கிறாங்க, 1400 பேர் படிக்கிறாங்க நாங்கள் வெளியிட்ட ஒரு வாரத்திலேயே. இன்னும் அதில் பெரிய மாற்றங்கள் செய்ய முடியும், அந்த பாடல்களை ஒருத்தரை பாட வைக்க முடியும். இப்போ மல்டிமீடியா புத்தகங்களே வந்துடுச்சு, பாடல்களையே பாட வைக்க முடியும், அதை வசன நடையாக ஒருவரை உணர்ச்சி பூர்வமாக பேச வைக்க முடியும். நிறைய இதை நம்ம கொண்டு செலுத்தணும்னா இன்றைக்கு உள்ள இளைஞர்களுக்கு, இப்போ இந்த பவதாரிணி போன்ற பெண்களையெல்லாம் சுவாமிகள் உருவாக்கிய பேச்சாளர், ஆனால் ஒரு 100 பேரை தயார் பண்ணணும்னா ஆடியோ விஷுவலாக தான் போக வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம பழைய மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம் இப்போ புரிஞ்சுக்கலை. அப்போ ஆடியோ விஷுவலாக போகிறதுக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது. இந்த புத்தகங்களெல்லாம் அந்த டெக்னாலஜியில் கொண்டு வந்தால் என்னங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. அது எப்படி பண்ண முடியும் எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நம்ம முயன்றால் முடியும். இதில் நம்ம பேப்பருக்கு செலவு பண்ணுற பணம் அதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கில் கொடுக்கறது ரொம்ப எளிது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக படிப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்கள விட வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் எனக்கு நிறைய செய்திகள் தராங்க. இந்த திருநெல்லையை படிச்சுட்டு நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க, இதில் இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு, இது சரியான கேள்வியெல்லாம் எனக்கு இலங்கையிலேருந்து வருது, நார்வேயிலேருந்து வருது, லண்டன்லேருந்து வருது, காரைக்குடியிலேருந்து வரல. அதனால் யார் படிக்கிறாங்களோ அவங்கள நம்ம டார்கெட் பண்ணி இதை கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த புலவர் புராணம் எனக்கு தெரிஞ்சவரை பெரிய புராணம் சிகேஎஸ் வெளியீடு 7 வால்யூம் யாரும் தூக்கிட்டு போக முடியாது. நாங்கள் அதை லைப்ரரியில் போட்டால் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்கள் வித்துட்ருக்கோமே நீங்கள் லைப்ரரியில் போட்டிங்களே, நான் எடுத்துட்டேன். ஆனால் அந்த 7 வால்யூமை யாரும் லைப்ரரியில் தான் வச்சுக்கலாம், அதை வயதானவர்கள் எடுத்து உட்காந்து படிக்கக்கூட முடியாது. அந்த புஸ்தகத்தை தூக்கிறதே அது ஒரு பெரிய எஃபர்ட். இதெல்லாம் நான் வந்து அனுபவமாக நான் பார்க்குறேன். நான் எடுத்து படிக்கிறதுனா இப்போ புலவர் புராணத்தை நான் ஒரு மேஜ மேலே வச்சு அந்த பழைய காலத்து முறைகளை எடுத்து படிக்கிறேன். ஆனால் இன்னும் 5 வருஷம் கழிச்சா என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் எளிமையாக நாம் படிக்கிற மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மில் சாமிகளுடைய புத்தகங்கள் எல்லாமே வருவதற்கான முயற்சி செய்தால் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய யோசனையை தெரிவித்து இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி கூறி ஒரே ஒரு சின்ன செய்தியை மட்டும் நான் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சி குறித்து சுவாமிகள் என்னிடம் முதலில் சொல்லவில்லை. அவர்கள் அமுதம் பத்திரிகை வந்தபோது அதில் நிகழ்ச்சி நிரலிலே என் பெயர் இருந்தது. அப்போ சாமியை கேட்டேன், சாமி என் பேர் இருக்கேன் இந்த தேதியில், அன்றைக்கி என்ன நிகழ்ச்சி நம்ம குரு பூஜை? அப்போ கேட்டாங்க, நீங்கள் எதுவும் வெளியூர் நிகழ்ச்சி இருக்கா, வந்துடலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்துடுறேன் சாமி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். நமக்குள்ள எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் உள்ள திருமணங்களுக்கு நம்ம குழந்தைகளையோ நம்ம பெற்றோர்களையோ நம்ம அழைக்கிறது இல்லை. நம்ம தேதியை சொல்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். அது மாதிரி நம்ம இந்த சிறுவையாதீனத்தோடு நம்மளுடைய உறவு, அவர்கள் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் நாம் கலந்து கொள்ள வேண்டிய உடையவர்கள், நம்ம நகரத்தாரில் சொல்லுவாங்க உடையவர்கள்ம்பாங்க, உடையவர்கள் என்ற ஸ்தானத்திலே நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ஸ்தானத்தை கொடுத்த சுவாமிகளுக்கு நன்றி.